வணக்கம். இந்த பகுதியில் நம்ம க்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது என்கிட்ட வந்து ஒரு சிலிண்டர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது ஷாஃப்ட் மூலயமா போன எக்ஸசைஸ் பேஸ் பண்ணி பண்ணது. ஸோ இப்போது இந்த க்ரூவ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிமூவிங் கமாண்ட். ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே மெட்டீரியல் இருந்தால் தான் இந்த க்ரூவ் கமாண்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சிலிண்டர்லேருந்து எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ண போகிறேன், எப்படி க்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 2D ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இப்போது எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். க்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கெட்ச் 2 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு பை டிஃபால்ட். ஸோ இங்கே ஆக்சிஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இந்த க்ரூவ் வந்து எந்த அளவுக்கு அந்த ரெக்டாங்கிள் இருக்குதோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கு இந்த ஒரு ரெவல்யூஷன் பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இது ரிவால்வ் ஆகிருக்கு, பட் இங்கே மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஷாஃப்ட் மாதிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து க்ரூவ் கமாண்ட்.